மகளிர் உரிமை தொகையை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற திமுகவின் பகல் கனவு பலிக்காது என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்கு வந்து 28 மாதங்களாக மகளிர் உரிமை தொகையை வழங்காமல் தற்போது குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டும் வழங்குவதன் நோக்கம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதுதான் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் மகளிர் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைப்பது முதலமைச்சரின் அப்பாசை எண்ணம்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். திமுக அரசு பெண்கள் மீது அக்கறை கொண்டு இந்த உரிமை தொகையை வழங்கவில்லை என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் மகளிரின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் உரிமை தொகை வழங்கப்படுகிறது என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் விமர்சித்துள்ளார். பாதிக்கும் குறைவான மகளிருக்கு உரிமை தொகையை வழங்குவது திட்டமிட்ட ஏமாற்று வேலை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா்.